வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பன்னீர் தவா ஃப்ரை ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிள் ஈஸி பட் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கிற ருசியில் இது அருமையாக ஆகி வருங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் காய வச்ச வெந்தய கீரை கால் ஸ்பூன் அதாவது கசூரி மேத்தி கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அதோட கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸு இதையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு நான் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் தூக்கலாக உப்பு போட்டிருக்கேன் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் இதில் பன்னீர் ஒரு இரநூறு கிராம் பன்னீருக்கு தேவையான மசாலா தான் நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் இரநூறு பன்னீரை நல்ல வந்து ஸ்கொயர் ஸ்கொயரான துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஹோம்மேட் பன்னீர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில துண்டுகள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் மற்றது சின்ன சைஸாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பன்னீர் மேக் பண்ணும்போது ஒரு சைடில் வெயிட் வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் நமக்கு தின்னாகும் அதனால் கொஞ்சம் தின்னாக தெரியும் நமக்கு இப்போ நம்ம எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ண வைக்கலாம் இந்த மசாலாஸ் எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு கோட் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாக எல்லா பக்கமும் நமக்கு மசாலா ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குது இது நல்லா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு தவாவில் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பன்னீர் துண்டுகளையும் இதில் சட்டு சட்டுன்னு இந்த மாதிரி அடுக்கி விட்டுடலாம் இதை அடுக்கினதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இதை ஒரு தடவை லைட்டாக டாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்க்கும்போதே தெரியும் நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இது ஃப்ரை ஆகி வர்றது இந்தளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ஒரு பன்னீர் தவா ஃப்ரை பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வர்ற குழந்தைங்களுக்கு கூட இதை ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்தா கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான அதே அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு பன்னீர் ரெசிபி தாங்க இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க Thanks for watching!